ஓகே, யா ஷியோர், ஆல் ரைட். தாத்தா தாத்தா இங்கே இரு தாத்தா. அக்ஷதா இங்க வா. இருமா வர. கண்ணு அம்மா கூப்பிடுறாங்கல்ல, போமா. ம், பாய். ஏம்பா அந்த வாடகை இன்னும் அனுப்பலையாம? ஆமாம் அனுப்பல. அதுக்கு என்னப்பா? இல்லைப்பா வாடகை தராமல் எப்படி? எத்தனை வருஷத்துக்கு தான் நானே வாடகை தரது? எனக்கும் ஒரு குடும்பம் இருக்குல்ல, நானும் சேர்த்து வைக்கணும்ல. அப்போ வாடகை கொடுக்க கஷ்டமா இருந்தா உன் பாட்டியை கூட நீங்கள் வந்துட்டா? என்னங்க? இல்லைப்பா அதெல்லாம் சரி வராது, என்னால் காசுலாம் தர முடியாது. நீ வேணா அக்காட்ட கேட்டு வாங்கிக்கோ. இப்படி சொன்னா எப்படிப்பா? பாட்டி நிலத்தை விட்டு தானே உன் காலேஜ் ஃபீஸ்லாம் கட்டணும். நீ கூட சொன்னியே பாட்டியை நானே பார்த்துக்கிறேன்னு. ஆமாம் சொன்னேன். அதுக்கு காலேஜ் ஃபீஸ் 2 லட்சரூபா கட்டிட்டு வாடகை அது இதுன்னு 8 லட்சரூபா நானே செலவு பண்ணியிருக்கேன். ஏன் அந்த நிலத்தை விற்ற காசில் தானே அத்தையும் சித்தப்பாவும் வாங்கிட்டு போனாங்க, அவங்க கொஞ்ச நாள் பார்த்துக்கூடாதா? உங்கள் சித்தப்பா வர்றதே கிடையாது, உங்கள் அத்தை எப்போ ஒரு வாட்டி தான் வருது. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் என் குடும்பத்தை பார்க்கணும், அவங்க ஃப்யூச்சரை பார்க்கணும். பாட்டி கதை முடிஞ்சு போச்சு, அவங்களுக்கு இனிமேல் என்னால் செலவெல்லாம் பண்ண முடியாது. உங்கள் அம்மா தானே, நீயே பார்த்துக்கோ. சொல்கிறா மணி, வா கங்க்ராட்ஸ்ரா, செம. நாளைக்கா? சரி மீட் பண்ணலாம். சூர்யாட்டையும் பீட்டர்ட்டையும் சொல்லிட்டீல? ஓகே ஓகே, ரைட் விடு, ரைட் ரைட் ரைட். ஓகே பா, இட்லி ரெடி ஆயிடுச்சு பார், எடுத்துட்டு போ. வாங்க டாக்டர். என்ன வெங்கடேசன், பாட்டி எப்படி இருக்காங்க? சுய நினைவு சுத்தமல்ல டாக்டர், கண் பார்வை கூட குறைஞ்சு போச்சு. அப்படியா, பார்த்துருவோம். பிபி பல்ஸெல்லாம் நார்மலாக தான் இருக்குது, வயசாகுதில்ல அதனால் மெமரி லாஸ் ஆகுறது, கண் பார்வை குறையிறது, இதெல்லாம் நார்மல். சொல்லப்போனால் நம்மளோட நல்லா இருக்காங்க. அந்த காலத்து உடம்புல என்ன ஒரு வயசு, ஒரு 85 இருக்குமா? எனக்கே 68 டாக்டர், எப்படி ஒரு 90 இருக்கும். குட். அந்த காலத்தில் இவங்க சாப்பிட்ட சாப்பாடு, செஞ்ச வேலை இப்போ வரைக்கும் அவங்கள ஹெல்த்தியாக வச்சுருக்கு. சரி வெங்கடேஷன், நான் கிளம்புறேன். டாக்டர் ஃபீஸு? நெக்ஸ்ட் மந்த்து செக்அப் வருவீங்கள்ல, அப்போ சேர்த்து வாங்கிக்கிறேன். சரிங்களா? சரிங்களா.